ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம வெங்காயம் தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நம்மளுக்கு வீட்டில் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதும், வெங்காயமாக தக்காளி இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு தக்காளியும் எடுத்துக்கோங்க, காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக புதினா எடுத்துக்கோங்க, தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வாணல் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, இது லேசாக சூடாகட்டும். இப்போ நம்ம வச்சுருக்கிற காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை மட்டும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. அந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். சைட் டிஷ் ரெசிபி செஞ்சுருக்குறோம். இப்போ நம்ம போன வீடியோவில் கூட இஞ்சி தவையில் எப்படி சேர்த்துன்னு பார்த்துருந்தோம். அதை நீங்கள் என்ன பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சமயத்தில் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நம்ம ஏன் உப்பு ஆட் பண்ணணும்னா, அந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். அதுக்காக தான் நீங்கள் லேட்டாக தான் சர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் உப்பு ஆட் பண்ணாமே வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற புதினா ஆட் பண்ணிடலாம். இந்த புதினா வந்து நம்ம ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். இது வந்து நல்லா வாசனையாக ஃப்ளேவரும் தரும். இதையும் சேர்த்து ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். பாருங்க, இந்த மாதிரி ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். நம்ம வச்சிருக்கத இந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்க, நம்ம நல்லாவே அரைச்சாச்சு பாருங்க, ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம நல்லா அரைச்சாச்சு பாருங்க. இப்போ இது ஒரு பவுல்ல நம்ம மாத்திரலாம். இப்போ நம்ம தாளிக்கிற பேன் எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த தாளிக்கிற பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சிருக்கிற கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடுகு இந்த மாதிரி பொரிஞ்சதான் நம்ம வச்சிருக்கிற அந்த உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்ல ஆட் பண்ணிடலாம். நம்மளோட அந்த சட்னி மேலே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட டேஸ்டியான வெங்காயம் தக்காளி சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு செய்ய ரொம்ப நேரமே ஆகலை பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சாச்சு. நம்ம சர்வம் பண்ணியாச்சு பாருங்கள். இதை நீங்கள் இட்லி கூட இல்லை தோசை கூட தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் எனக்கு வீட்டில் இட்லி செஞ்சுக்கிறோன்றதுனால அதை கூட தொட்டு சாப்பிட்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேஸ்ட் நவ் அண்ட் எவர். பாய்.